வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரே குத்து கடுப்பேத்திய விமான பயணி தாக்கிய பிரபல குத்துச்சண்டை வீரர். இலங்கையில் பொது நிகழ்ச்சிகளில் முகக்கவசம் அணிவது கட்டாயம். நேட்டோவில் இணையும் ஸ்வீடன், பின்லாந்துக்கு கனடா ஆதரவு. 96வது பிறந்தநாளை கொண்டாடிய ராணி எலிசபெத். பாகிஸ்தானில் ஆட்சி கவிழ காரணம், ராணுவ தளபதியா இம்ரான்கான் சாடினார். நோயாளி கணவரை கவனித்துக் கொள்ள பெல்ஜியம் வெளியுறவு அமைச்சர் ராஜினாமா செய்தார். ஷாங்காயில் கொரோனாவுக்கு மேலும் 8 பேர் பலியானார்கள். ஆப்கானிஸ்தானில் தொடர் குண்டுவெடிப்பு, 18 பேர் பலி. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு மேலும் 40,000 மெட்ரிக் டன் டீசல். மரியுபோலில் உக்ரைன் வீரர்களை சுற்றி வளைக்க புதின் உத்தரவு. போதைப்பொருள் கடத்தல், சிங்கப்பூரில் மலேசிய தமிழருக்கு April 27 தூக்கு. போர் வீடியோக்களை நீக்காதால் கூகுளுக்கு அபராதம் விதித்தது ரஷ்யா. தென்னாப்பிரிக்காவில் வெள்ளம், 400 நெருங்கும் பலி எண்ணிக்கை. இனி தொடர்பின விரிவான செய்திகள். மைக் டைசன் சான் பிரான்சிஸ்கோ விமானத்திலிருந்து கிளம்பிய விமானம் ஒன்றில் பயணம் செய்தார். அப்போது அவருக்கு பின் சீட்டில் அமர்ந்திருந்த நபர் ஒருவர் தொடர்ந்து மைக் டைசனை தொந்தரவு செய்வது போல் பேசிக் கொண்டே இருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த மைக் டைசன் தன் சீட்டிலிருந்து எழுந்து பின் இருக்கையிலிருந்த பயணியின் முகத்தில் சரமாரியாக தாக்குகின்றார். அதன் பின் முகத்தில் இரத்த காயத்துடன் அந்த பயணி சில முகபாவனைகளை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளதுடன் இதுகுறித்து சக பயணிகள் கூறுகையில் மைக் டைசன் அந்த பயணியை அமைதியாக இருக்கும்படி கூறி வந்தார். ஆனால் அந்த பயணியும் அவரை தொந்தரவு செய்தபடி காதில் கத்தியபடியே இருந்தார். இதனால் டைசன் அவரை தாக்கினார். பின்னர் விமானம் கிளம்புவதற்கு முன் மைக் டைசன் விமானத்திலிருந்து வெளியேறியுள்ளதாகவும் சக பயணிகள் கூறினார்கள். மைக் டைசன் ஏற்கனவே அவருடைய வன்முறை நடவடிக்கைகளுக்கு பெயர் போனவர். 1997 ஒருவரது காதை மைக் டைசன் அவர்கள் கடித்து துப்பியதும் தெரிவிக்கத்தக்கது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் தற்போது கொரோனா மெல்ல மெல்ல தலை தூக்க தொடங்கியுள்ளது. இதனால் டெல்லி, பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் முகக்கவசமானது கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது. இலங்கையிலும் கொரோனா வேகம் எடுத்து உள்ளதுடன் ஏற்கனவே அங்கு பொருளாதார சீரழிவில் சிக்கி தவிக்கும் நிலையில் கொரோனா பரவலும் பொதுமக்களை அச்சுறுத்த தொடங்கியுள்ளது. இதனால் இலங்கையில் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பவர்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது. இது சார்பாக சுகாதார சேவைகள் துறை பொது இயக்குநரான அசில குணவர்த்தன கூறியதாவது, நாடு முழுவதும் தற்போது பொதுமக்கள் பெரும் திரளாக பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடைபெற்று வருகின்றது. இதை கருத்தில் கொண்டு பொது நிகழ்ச்சிகளில் முகக்கவசம் கட்டாயமில்லை என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட உத்தரவு திரும்பப் பெறப்படுகின்றது. எனவே முன்பை போல் பொது நிகழ்ச்சிகளில் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் இதன்போது கூறப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. நேட்டோ ராணுவ கூட்டணியில் ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து நாடுகள் சேருவதற்கு ஆயத்தமாகி வருகின்றது. இதற்கு ரஷ்யா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் கனடாவானது தன்னுடைய முழு ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளது. இவை மட்டுமல்லாமல் பத்திரிகையாளருக்கு பேட்டியளித்த கனடா பிரதமரான ஜஸ்டின் ரூடோ இதுகுறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது, நேட்டோவில் சேர ஸ்வீடன் மற்றும் பின்லாந்தை சுற்றி உரையாடல்கள் நடைபெற்று வருவதாக கூறிய அவர், கனடா நிச்சயமாக இரு நாடுகளுக்கும் ஆதரவை அளிக்கும் எனவும் தெரிவித்தார். பிரிட்டன் அரசியாக 1952 பதவியேற்ற எலிசபெத் ராணி பிரிட்டனில் மிக நீண்ட காலம் பதவி வகிக்கும் அரசியாக தொடர்கின்றார். அவரின் 96வது பிறந்த தினத்தை நேற்று சாண்டிகோம் பண்ணை வீட்டில் குடும்பத்துடன் கொண்டாடியுள்ளார். முன்னதாக 2 குதிரை குட்டிகளுடன் அவர் இருக்கும் புகைப்படம் வெளியிடப்பட்டதுடன் வின்னசர் மாளிகையில் அரசியினுடைய மெய்க்காவலர்கள் பேன் வாத்தியம் வாசித்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார்கள். லண்டன் ஹைட் பூங்காவில் பிரிட்டன் ராணுவத்தின் மன்னர் பிரிவு படையினர் பீரங்கிகளை வெடித்து அரசிக்கு வாழ்த்து வெளியிட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. அண்டை நாடான பாகிஸ்தானில் இதுவரையில் எந்த பிரதமரும் 5 கால ஆட்சி பொறுப்பில் இருக்கவில்லை. அந்த வகையில் இம்ரான்கான் அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒரே அணியில் திரண்டு பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததுடன், ஆனால் இதில் அந்நிய நாட்டினுடைய சதி இருப்பதாக இம்ரான்கான் ஆதரவு சபாநாயகரும் துணை சபாநாயகரும் கூறி ஓட்டெடுப்பு நடத்த மறுத்துவிட்டார்கள். அதன் பிறகு பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த அஜாஸ் சாதிக் சபைக்கு தலைமை வகித்து நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது ஓட்டெடுப்பு நடத்தினார். அதில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரித்து மொத்தமுள்ள 342 எம்பிக்களில் 174 பேர் ஓட்டு போட்டார்கள். இதனால் இம்ரான்கானின் ஆட்சியானது கவிழ்ந்தது. இம்ரான்கானும் 5 தொடர்ந்து ஆட்சி நடத்த முடியாமல் போனது இது அவருக்கு மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சி கவிழ்ப்பிற்கு அமெரிக்காவை மறைமுகமாக குற்றம் சாட்டி வந்த இம்ரான்கான் இப்போது திடீரென ராணுவ தளபதியான கமர் ஜாவித் பஜ்வாவை பெயர் குறிப்பிடாமல் காரணம் காட்டி சாடி இருப்பது புதிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.
புற்றுநோயால் அவதியுறும் கணவரை அருகிலிருந்து கவனித்துக் கொள்வதற்காக பெல்ஜியம் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான சோபி வில்மஸ் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கடந்த 2019 ஆண்டு முதல் 2020 ஆண்டு வரை பிரதமராக பொறுப்பு வகித்த வில்மஸ் அவர்கள் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் ஸ்டோனை கடந்த 2009 ஆண்டு மணந்துள்ளார். தற்போது ஸ்டோனுக்கு மூளை புற்றுநோய் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து தனது பதவியை ராஜினாமா செய்வதாக வில்மஸ் அவர்கள் அறிவித்துள்ளதுடன் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எனது கணவர் மூளை புற்றுநோயால் அவதியுறுகின்றார். பொறுப்புமிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவியை தொடர்ந்தால் அவரது அருகிலிருந்து கவனித்துக் கொள்ளவும் தேவைப்படும் நேரத்தில் அவருக்கு ஆறுதல் அளிக்கவும் எனக்கு நேரம் இருக்காது. எனவே எனது பதவியிலிருந்து தற்காலிகமாக விலகுகின்றேன் என சோஃபி வில்மஸ் அவர்கள் செய்தி வெளியிட்டார். அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட பிரதமர் அலெக்சாண்டர் டிக்ரூ அவர்கள் வில்ஸ்மனின் முடிவு அவர் மீது மிகப்பெரிய மரியாதையை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்தார். கடந்த சில வாரங்களாக தீவிர கொரோனா பரவலை கண்டுவரும் சீனாவினுடைய வர்த்தக மையமான ஷாங்காய் நகரில் அந்த நோய்க்கு மேலும் 8 பேர் பலியானார்கள். இதையடுத்து புதிய அலையில் அந்த நகரின் ஒட்டுமொத்த கொரோனா பலி எண்ணிக்கை 25 உயர்வடைந்து உள்ளது. இவை தவிர வேகமாக பரவும் ஒமிக்ரான் வகை கொரோனா காரணமாக நாடு முழுவதும் புதிதாக 19,300 மேற்பட்டவர்களுக்கு அந்த நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் ஷாங்காய் நகரில் வசிப்பவர்கள். அந்நகரில் 60 மேற்பட்ட முதியவர்களில் 62% பேர் மட்டுமே தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாலேயே கொரோனா மரணங்கள் ஏற்படுவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினார்கள். ஆப்கானிஸ்தானின் ஷியா பிரிவினர் பெரும்பான்மையை வசிக்கும் 3 இடங்களில் வியாழக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலில் 18 பேர் பலியாகியுள்ளார்கள். வடக்கு நகரமான மசாரே ஜெரீப் நகர மசூதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் தொழுகை நடத்தி கொண்டிருந்த 12 பேர் உயிரிழந்து உள்ளதுடன் 58 பேர் காயமடைந்தார்கள். அவர்களில் 32 பேரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. முன்னதாக தலைநகர் காபூலில் தாட்சே பார்சி பகுதியில் நடத்தப்பட்ட சாலையோர குண்டுவெடிப்பு தாக்குதலில் 2 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் குண்டூஸ் நகரில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு 4 பேர் பலியானார்கள். இந்த தாக்குதல்களுக்கு ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பானது பொறுப்பேற்றுள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. இலங்கையில் கடுமையான மின்வெட்டு அமலில் உள்ள நிலையில் அந்த நாட்டுக்கு உதவுவதற்காக மேலும் 40,000 மெட்ரிக் டன் டீசலை இந்தியா அனுப்பி வைத்ததாக இலங்கைக்கான இந்திய தூதரகம் வியாழக்கிழமை அறிவித்தது. அந்த வகையில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் மொத்தம் 400,000 மெட்ரிக் டன் எரிபொருளை இலங்கைக்கு இந்தியா அனுப்பி வைத்து உள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்ததுடன், ஏற்கனவே இலங்கைக்கு 40,000 மெட்ரிக் டன் டீசலை இந்தியா கடந்த ஏப்ரல் 2 அனுப்பியிருந்தது. தற்போது 4 முறையாக இலங்கைக்கு இந்தியா ஆதரவு கரம் நீட்டியுள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. உக்ரைனின் மரியோபோல் நகரில் ஏராளமான உக்ரைன் வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் பதுங்கியுள்ள அசோடல் இரும்பு ஆலையை சுற்றி வளித்து முற்றுகையிடுமாறு ரஷ்ய படையினருக்கு அந்நாட்டு அதிபர் புதின் உத்தரவிட்டார். முன்னதாக மரியோபோலில் ஏறத்தாழ அனைத்து பகுதிகளையும் கைப்பற்றிய ரஷ்யா புதன்கிழமை அளிக்கப்பட்ட கெடுவுக்குள் அசோட சாலையில் பதுங்கியிருக்கும் உக்ரைன் படையினர் சரணடையாவிட்டால் அந்த ஆலைக்குள் நுழைந்து அவர்களை கைது செய்ய திட்டமிட்டு இருந்தது. இந்நிலையில் அந்த திட்டத்தை கைவிட்டு இரும்பு ஆலையை மிக கடுமையாக முற்றுகையிடுமாறு தற்போது புதின் உத்தரவிட்டு உள்ளதுடன், உக்ரைன் போர் சார்பாக விளாடிமிர் புதினை பாதுகாப்புத்துறை அமைச்சரான செர்கே ஜாய்க்கு மாஸ்கோவில் உள்ள அதிபர் மாளிகையில் சந்தித்து விளக்கம் அளித்துள்ளார். ஹெரோயின் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மலேசிய தமிழர் நாகேந்திரன் தர்மலிங்கத்திற்கு வரும் புதன்கிழமை மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்நாட்டில் வெளியாகும் தி ஸ்டார் நாளிதழ் வியாழக்கிழமை தெரிவித்ததாவது, போதைப்பொருள் கடத்தல் குற்றத்துக்காக நாகேந்திரன் தர்மலிங்கத்துக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனை வரும் புதன்கிழமை நிறைவேற்றப்பட உள்ளது. அவரது வழக்கறிஞரான என் ரவி அவர்கள் இந்த தகவலை தெரிவித்துள்ளதாக அந்நாளிதழானது செய்தி வெளியிட்டது. உக்ரைனில் நடக்கும் போரின் வீடியோக்களை யூடியூப்பிலிருந்து நீக்காதால் கூகுளுக்கு ரஷ்யா அபராதம் விதித்தது. உக்ரைனில் ரஷ்ய இராணுவத்தினர் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றதுடன் கிட்டத்தட்ட 2 மாதங்களை நெருங்க இருக்கும் இந்த போரில் ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக உக்ரைன் நாட்டின் பல்வேறு முக்கிய நகரங்களை ரஷ்ய இராணுவத்தினர் ஆக்கிரமித்து உள்ளதுடன் ரஷ்ய வீரர்களின் தாக்குதலுக்கு உக்ரைன் வீரர்களுக்கு பதிலடி கொடுத்து வருகின்றார்கள். இருப்பினும் ரஷ்ய படைகளின் தாக்குதலால் உக்ரைன் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றதுடன், அந்த வகையில் உக்ரைனின் முக்கிய நகரங்களில் ஒன்றான மரியூபோல் ரஷ்யாவின் தாக்குதல்கள் அதிக உயிரிழப்புகளையும் சேதங்களையும் சந்தித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவின் கிழக்கு மாகாணமான காசுல நாடாலில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 400 நெருங்கியது. தென்னாப்பிரிக்காவின் காசுல நாடால் மாகாணத்தில் கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளதுடன் இதனால் அப்பகுதியில் வசித்த மக்கள் வெள்ளம் மற்றும் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி பலியானார்கள். வெள்ளத்தில் சிக்கி பலரும் காணாமல் போனதை தொடர்ந்து தேடுதல் பணிகள் தீவிரமடைந்ததுடன் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்காக காவல்துறை, இராணுவம் மற்றும் தன்னார்வலர்கள் குழுக்கள் தீவிரமாக இயங்கி வருகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் முடக்கத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.